விஜய்க்கு அப்புறமா ஃபைட்டில் கொஞ்சம் அதிரடியாக காட்டுறது வந்துட்டு விஷால் தான். சின்ன வயசுலேருந்தே விஷால் ஃபேன் தான். இப்போ லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸாக விஷால் படம் ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம். பெருசாக அந்த படமும் ஆளுன்றப்போ லத்தி யூஸ்வல் ஃபிலிம் மாதிரி நினச்சிட்டு இருந்தோம். பட் இந்த படத்தில் அந்த பீட்டர் ஹைன் மாஸ்டர் வச்சுட்டு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 30-25 மினிட்ஸ் லாங் ஷாட் ஒரே ஃபைட் இருக்குது, ஒரு சேஸ் ஃபைட் மாதிரி ஒன்று இருக்குது. விஷால் கண்ணில் கூட இப்படி அடிபட்டிருக்க மாதிரி ஒரு ரியாலிட்டியாக ஒரு கான்ஸ்டபிளாக வராருன்றப்போ இந்த படத்து மேலே திரும்ப ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை ஒன்று வருது ப்ரோ. சண்டைக்கோழி 2 வந்தப்ப அதை நினச்சிதான் போனோம். பட் அப்ப இருக்க ஸ்டோரி வந்துட்டு இப்ப அதே கமர்ஷியலோட மிக்ஸ் பண்ணா போக மாட்டேங்குது. இப்ப வந்துட்டு ஆடியன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், ஒரு ரியாலிட்டியோட டச் ஆற மாதிரி பிலிம்ஸ் தான் வந்துட்டு எதிர்பார்க்கறாங்க. ஒரு முக்கியமான படமா இருக்கும் கண்டிப்பா. விஷால் சார் கேரியர்ல இது ஒரு ரொம்ப முக்கியமான படம். ஃபர்ஸ்ட்ல கூட்டத்துல இருந்தே நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன் நானு. சோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. போலீஸ் கேரக்டர் நல்லா இருக்கு. அவரு இது முன்னாடி படம் அவ்வளவா எடுக்கல, அந்த படம் நல்லா இருக்கு. ஆக்ஷனு அந்த ஃபைட்டிங் அந்த காஸ்டியூம் நல்லா இருக்கு அவருக்கு. ஸோ இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் நினைக்கிறீங்க ப்ரோ? நல்லா இருக்கும் ப்ரோ. இந்த மூவி ஃபுல்லாக போலீஸ் கேரக்டர் தானே, நல்லா இருக்கு. அது ஃபைட்டிங் சீனு அந்த காட்டில் இருந்து எடுக்கிறாங்களே ஷார்ட்ல நல்லா இருக்கு. விஷால்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன சொல்லுங்க? டைலாக், அவருக்கு சொல்ற ஒரு கருத்து அந்த இதெல்லாம் நல்லா இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நல்லா பிடிச்சிருக்கும் ப்ரோ. நல்லா இருக்கும் ப்ரோ.